விஷயம் அப்படி நான் சொல்ல போகிற விஷயம் யோகத்தை கொடுக்கக்கூடிய விஷயம். அதனால் இது வரைக்கும் எனக்கு கல்யாண யோகமே நீங்கள் கல்யாண யோகம் வந்துடும் கேட்டிங்கன்னா வந்துடும். கல்யாணம் பார்த்தா வருதா இல்லையா? இந்த குதிரையை பார்த்தா வரும். நான் சொல்கிறத கேட்குறீங்களா? சரி, ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஜாலியாக பேசுனா தான் உங்கள் முகத்துலேயும் சிரிப்பு பார்க்க முடியுது. இந்த லைட்டு வெளிச்சத்தோட உங்கள் பல்லில் இருக்கிற அந்த வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா பல்லீர் தெரியுது, நல்லா இருக்கு. ஓகே, எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, பாவம் செய்யாத பாவம் செய்யாத பாவம் செய்யாதங்கிற விஷயம் பள்ளிக்கூடத்தில் ஆரம்பித்து சுடுகாடு போன வரைக்கும் கேட்குறது ஒரு உண்மை தான். உண்மை தானே? உண்மை தானே? பொய் சொல்லாதான் சோறு கிடைக்காது இல்லை, பொய் சொன்ன வாங்கி போஜனம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி தப்பு செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயம் சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா யோவான் 5:14-8:11 கூட சொல்லுவார் ஒவ்வொருத்தருக்கு, இனி பாவம் செய்யாது, கேடாத ஒன்று உனக்கு வராதபடிக்கு மறுபடியும் பாவம் செஞ்சிடாது. ஒவ்வொரு தடவையும் எப்பேற்பட்ட பாவம் செய்கிற மனுஷனையும் ஏச்சு சொல்கிறாரு, ஏ பாவம் செய்யாத, மறுபடியும் உனக்கு ஏதாவது கேடாத ஒன்று வந்துடும் போது அதனால் தயவு செய்து பாவம் செய்யாது. இப்படி தான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறார். அடுத்து பாருங்க, பாவம் என்னன்னு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். இயேசு கிறிஸ்துவ அறிந்தவங்களுக்கும் தெரியும், இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, செல்வண்ணே தம் அடிக்கிறது தப்பா ரைட்டா? தப்பு. சரி, வேற யாரும் கேட்கா? மரியதாசண்ணே சாராயம் குடிக்கிறது தப்பா ரைட்டா? சத்தமா சொல்லுங்க, ரைட்டா? ரைட் இல்ல, தப்பு. ஓகே, தெளிவா இருக்கீங்க. ரைட்டு அஜய், உங்ககிட்ட ஒரு கேள்விப்பா. என்ன கேட்கலாம், என்ன கேட்கறது? சரி, எதை ஒன்று கேட்போம். அச்சாச்சா, அதெல்லாம் வேணாம், என்ன சம்மந்தம் இல்லை, இந்த வயசுனால அப்போ தான் யோசிக்கும். அவர்கிட்ட கேட்போம், அந்த கேட்டு கே சரியா? சரி, ஓகே. நான் என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, ஒருத்தரை ஓங்கி பலாரில் அடிக்கிறது தப்பா இருக்கா? சரியா? தப்பு தானே? ஓகே, வெரி குட், தேங்க்யூ. உட்காருங்க. அப்போ பொய் சொல்றது தப்பா இருக்கா? தப்பு. தப்பு தானே? இல்லை தப்பா இல்லை தப்பு மாதிரியா? சரி, திருடுறது தப்பா இருக்கா? இப்போ பாவங்கிறது நம்ம அதை தான் சொல்லிட்டு வரோம் இல்லையா? சரி, அப்போ பிறந்ததுலேருந்து அடக்கம் பண்ணுற வரைக்கும் நமக்கு தப்பு எது அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே தான் இருக்காங்க, நமக்கு நல்லா தப்புன்னு தெரியும் சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க, அதை செய்யக்கூடாது என்பது நமக்கு தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரியும், செய்யலாமா செய்யக்கூடாதான்னு தெரியும். அடுத்து பாருங்க, பாவம் செய்யாத என்று எவ்வளவு கண்டனம் பண்ணினாலும், நான் இங்கே இருந்து இன்னும் 4 ஸ்பீக்கரை சேர்த்து வச்சு கத்தி கத்தி சொன்னாலும் அதை விட்டுருவீங்களா? விட முடியுமா? ஒரு மனுஷனால நான் கத்தி கத்தி சொன்னாலும், முழங்கால் போட்டு சொன்னாலும், தலைகளை நின்று சொன்னாலும், சட்டையை கிழிச்சிக்கிட்டு கத்துனாலும் திறந்துருவீங்க? திறந்துருவீங்க? முடியாது. என்னதான் கத்துனாலும் முடியாது. கேட்கலாம், காது குளிர 4 மணி நேரம் உட்காந்து கேட்டாலும் செய்யாத அப்படின்னு சொன்னால் அதை விட்டுக்கூடிய மனநிலை ஒரு மனுஷன் கத்துறதுனால வராது, நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா? அடுத்து பாருங்க, அப்போ பாவம் எதுன்னு மனுஷனுக்கு நல்லா தெரியும், பாவம் எதுன்னு மனுஷனுக்கு நல்லா தெரியும். அடுத்து பாருங்க, அதுலேருந்து வெளியில் வருவதற்குத்தான் வழி தெரியவில்லை. பாவம் என்னன்னு மனுஷனுக்கு தெரியும், அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிறத தெரியும். அதுதான் ஏன்னா அந்த விஷயம் என்னோட ஆண்டவர் சொன்ன விஷயம் எப்படின்னா, ரமேஷ் நான் வந்து என்கிட்ட பேசும்போது எனக்கு அவ்வளோ வேதனையாக இருந்துச்சு, அவ்வளோ அப்படியே என்ன சொல்றது, தலைக்கு ஏறி இருக்கும் அப்பு, அப்படியே காலுக்கு கீழே சரிஞ்சு அப்படியே உட்காந்துட்டு என்னை எப்படியாவது காப்பாத்துங்க, அடிமை ஆயிட்டேன், எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு கதறி அழ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. அப்பதான் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு, தப்பு செய்யக்கூடாது, தப்பு எதுன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியும், ஆனா அதுல இருந்து வெளியில வரத்தான் தெரியல. அதுதான் உண்மை, பாவத்திலிருந்து வெளியில வரத்தான் தெரியல. அடுத்து பாருங்க, ஆனால் பாவத்தை விட்டு வெளியே வந்துதான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நீங்க சில பேரை நம்ம உட்காந்துருக்கோம், உண்மைதானே? பாவமே செய்யாம பரிசுத்தமா வந்து உட்காந்துருக்கோம் நம்ம, இல்ல இல்ல. அப்ப நம்ம தவறு செஞ்சிருக்கோம். இப்ப நான் பண்ணாத அக்கிரமம் கிடையாது, இப்போ நீங்கள் பண்ணாத அக்கிரமும் கிடையாது, அதையும் சொல்லுவேன். உண்மைதானே? எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம எல்லாருமே பாவிகள் தான், தவறு செஞ்சுட்டு தான்
இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த தவறுகள் எல்லாம் விட்டு விட்டு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழணும்னு சொல்லி நாம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை கவனிங்க. ஆனா ஆரம்பத்தில் பரிசுத்தமா வாழ்ந்திருப்போம், அதுதான் ஆதியில் இருந்த அன்பை விட்டாய். அந்த வசனத்தை கேட்கும் போது நமக்கு பகிர்வோம், ஐயோ போச்சா போச்சா, நமக்கு என்ன பண்ணுவோம், ஆஹா நம்மளை பத்தி ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டாரா அப்படின்னு ஒரு பயமே வந்துடும். ஆதியில நீ எப்படி இருந்த, இயேசு ஏற்றுக்கொண்டது எப்படி இருந்த, ரொம்ப ஆஹா ஓஹோ நல்லா ஜெபம் பண்ண அப்படி இப்படின்னு ஜாலியா இருந்த, ஆனா இப்ப என்ன பண்ற அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரியே இருக்கும் அந்த வார்த்தையை கேட்டாலே. கவனிங்க, ஆனா சில நாள் அல்லது சில மாதம் அல்லது சில வருடம் மீண்டும் பாவம் செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். உண்மையா பொய்யா, ஏதோ ஒரு பாவம் செய்யறமா இல்லையா, செஞ்சிடமா இல்லையா, ஏமாந்து பொய்ய சொல்றமா இல்லையா, அடிச்சிடமா இல்லையா, கோபமா பேசிடுறமா இல்லையா, ஏதோ ஒரு தவறுகள் இயல்பா வந்துருது. கவனிங்க, ஏன் இப்ப அதுதான் கேள்வி, ஏன் ஆரம்பத்தில் வரும்போது கரெக்டா தானே இருந்தோம், ஏன் என்ன காரணம் அதுதான் நம்ம பார்க்க போறோம். ஆரம்பத்தில் இயேசுவை மட்டுமே பேசி இருப்போம், சிந்தித்து இருப்போம். உண்மையா பையன், இயேசுவை ஏற்றுக்கொண்டோம்னே காணாத ஒரு அதிசயத்தை பார்த்தது போல இயேசு வாழ்க்கையில என்ன செய்தார், கனகராஜன் சொன்ன மாதிரி, சாலமோன் பிரதர் சொன்ன மாதிரி, இப்படி ஒவ்வொருத்தருமே சொல்ல முடியும் இல்லையா. அப்ப பாருங்க, நல்ல கவனிங்க, ஆரம்பத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம வாழ்க்கையில நம்ம அவர் செய்யறதை அனுபவிக்கிட்டே இருப்போம். அப்படிதான் முதல் முதல்ல ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை சாப்பிடும் போது எப்படி ருசிச்சு ருசிச்சு சாப்பிடும், முதல் முதல்ல பால் பால் குடிக்கிறத மறந்து சாப்பாடு சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது சாப்பிட்ற எதுவுமே வித்தியாசமா இருக்கும் இல்ல. அப்படிதான் ஆசையா நம்ம என்ன பண்ணுவோம், இயேசு ஏற்றுக்கொண்டு நிறைய விஷயங்களை நம்ம இயேசப்பா 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 எல்லாருக்கும் பைத்தியக்காரமே பாரு, நான் அலியலியா அலியலியான்னு சொல்லிட்டு இருக்கான், சோத்தராக நான் என்னமோ பண்றான், முட்டா போயிருக்கான், தூங்க மாட்டான், கண்ட நேரத்துல கத்திக்கிட்டு இருக்கான், இப்படி எல்லாம் நம்மள பேசுவாங்க. அந்த அளவுக்கு பைத்தியமா இருந்தோம், ஆனா பரிசுத்தமா இருந்தோம், பைத்தியமா இருந்தோம், மத்தவங்க பார்க்க பைத்தியமா இருந்தோம், ஆனா பரிசுத்தமா இருந்தோம். உண்மைதானே, தப்பு செய்ய தோணா சரிதானே. சரி அடுத்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவனை உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கணும் அப்ப என்ன பண்ணிருப்போம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு பைபிளை எதையாவது படிச்சு முடிக்கணும்னு சொல்லி வேகமா பைபிள் என்ன பண்ணுவோம் படிப்போம், அது என்ன சொல்ல வருது, ஒவ்வொரு வார்த்தையும் எனக்காக பேசுற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வத்தோட இருப்போம். அடுத்து பாருங்க, நீங்கள் அமர்ந்திருந்து ந
வந்து காலையில் 5 மணிக்கு எழுந்து முதல்ல கர்த்தருடைய சமூகத்தில் தான் உட்காருவேன்னு சொல்லி எந்த அளவுக்கு நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கோம், ஆரவாரம் பண்ணியிருக்கோம். உண்மையா புரியும், உண்மையா புரியும், உண்மைதானே? அப்படிதான் நம்ம வாழ்ந்தோம். நல்லா கவனிங்க. ஆனால் நாட்கள் போக 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 அடுத்து பாருங்க, சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஏன் பிரச்சனைகள் வருகிறது அப்படிங்கிற கேள்வி வருது. சரியா? தவறு. சில பிரச்சனைகள் வரும் பொழுது ஆராய்ச்சி பண்றதை மறந்து, தேவன் என்று அமர்ந்திருந்த அறிவதை மறந்து, பிரச்சனைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நல்ல கவனிங்க. அடுத்து பாருங்க, பிசாசினால் வருகிறதா என்று பிசாசை குறித்து ஆராய்ச்சியை ஈடுபட ஆரம்பித்துள்ளோம். ஊழியர்கள் நிறைய இருக்கும் தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு உறவாடி, அப்படி தேவனோடு இருக்கும் பொழுது இதனுடைய தந்திரங்கள் காரியங்கள் எல்லாம் அறிந்து கொண்டு அதனுடைய செயல்பாடுகளை எப்படி எல்லாம் காலி பண்றது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, ஆனா வாலிப வயதில் உள்ள வந்த உடனே பிரச்சனையை சந்திச்ச உடனே அவங்களுக்கு கேள்வி என்ன, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சு, இது எந்த பிசாசு கொண்டு வந்தானா, யாரு கொண்டு வந்தா, செய்வினையா பிள்ளிச்சுடியமா அப்படிங்கிற அந்த பயத்துக்குள்ள அது சம்பந்தமான ஆராய்ச்சியில ஈடுபட ஆரம்பிச்சது. நல்லா கவனிங்க, பிசாசின் தந்திரம் என்ன, பிசாசின் அரண்கள் எங்கே உள்ளது, பிசாசு எந்தெந்த பெயரில் கிரியை செய்யறான், பிசாசு என்னென்ன பாவத்தை தூண்டுறான், இந்த பாவம் எப்பேற்பட்டது என்று பாவ ஆராய்ச்சியில் ஈடுபட்டு விடுகிறோம். புரியுதுங்களா? தேவன் என்று அமர்ந்திருந்து ஆராய்வதை விட்டு விட்டு பாவம் என்னவென்றும் பிசாசு என்னவென்றும் ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிக்கும். பிரச்சனையே பேசி, பிரச்சனையே என்ன என்ன நோண்டி நொங்கெடுத்து அதையே சுத்தி சுத்தி பார்த்து நாம நாத்தம் எடுத்த மாதிரி ஆயிடுது நம்ம லைஃப். உண்மைதான், அப்படிதான் ஆயிடுது. இல்ல கவனிங்க, உதாரணம் என்ன பொறுத்தவரைக்கும் பிசாசு எடுத்திருக்கலாம். இயேசு என்னைக்கு உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அழிக்கப்பட்டது, அவன் தலை நசுக்கப்பட்டது, ஏதோ உசுறு கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் பிசாசு ஒரு நாய் மாதிரி தான். அது வர்றதை பார்த்து சில பேருக்கு நாயை பற்றி தெரியாதவங்க பயப்படுவாங்க, ஓடுவாங்க, நடுங்கி ஒழிச்சுக்குவாங்க. ஒன்றுமே இல்லை, இல்லாத கல்ல இருக்கிறது போல புரிஞ்சிக்கிட்டா பாருங்க, அந்த நாய் தலைவரிக்க ஓடும்.
நான் பொய் சொல்றேன்னா இல்ல உண்மையே சொல்றேன், உண்மை தானே? அந்த அனுபவம் யாராவது இருக்கு? கை தூக்கி நான் காட்டுங்களேன். நான் கீழே குடிஞ்சோட நாய் ஓடி இருக்கீங்க, ஓடி இருக்கா? நாய் எத்தனை நாய் அந்த கீழே குடிஞ்சு பாருங்களேன், ஒண்ணுமே இல்ல, கல்லு இல்ல, கல்லு இல்ல, மண்ணு இல்ல, எதுவுமே இல்ல, தரதான் இருக்கு. சும்மா அப்படி மூடிட்டு இப்படி அப்படின்னு வருங்க, ஓடு நாய். அவ்வளவுதாங்க பிசாசு. அதை போய் நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல, புரியுதுங்களா? கவனிங்க, அடுத்து பாருங்க. நல்ல மனுஷன் தன் இருதயமாகி நல்ல பொக்கிசத்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகி பொல்லாத பொக்கிசத்தில் இருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நினைவினால் அவர் அவன் வாய் பேசும். எதை நாம திரும்ப 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 எதை குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறோமோ, எதை ஆராய்ந்து பார்க்கிறோமோ அதுதான் இருதயத்தில் தங்கும். இருதயத்தில் எது தங்குகிறதோ அதை தான் வாய்விட்டு பேசுவோம், அதுதான் வாழ்க்கையிலும் பிரச்சனையாக மாறுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சொல்ல புரியுதுங்களா? உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நான் நம்புறேன். எல்லாருக்குமே புரியும்படியாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே கிறிஸ்தவங்களும் இருக்கீங்க, கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாத்துக்குமே புரியும். பிரச்சனைகளை குறித்து என்னைக்கு நாம் பேச ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் பிரச்சனை. வசனம் நான் பொய் சொன்னாலும் வசனம் ஒருபோதும் பொய் சொல்லாத. வசனம் தெரியும் முன்னாடி பாருங்க, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிசத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிசத்திலிருந்து பொல்லாதை எடுத்து காட்டுகிறான். அப்ப இருதயம் நல்லது கெட்டது எதை வச்சு தீர்மானம் செய்யப்படுது அப்படின்னா, நீங்க எதை ஆராய்ச்சி செய்கிறீர்களோ, நீங்கள் தேவனை ஆராய்ச்சி செய்தால் உங்கள் இருதயம் நல்லதாக இருக்கும். கடவுளை குறித்து ஆராய்ச்சி செய்தீர்கள் என்றால் உங்கள் இருதயம் நல்லதாக இருக்கும். அல்லது உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகள் பிரச்சனைகளை ஆராய்ச்சி செய்யும் பொழுது உங்கள் இருதயம் கேடானதாக மாறிவிடும். அப்ப அதுதான் மாம்சத்தில் வெளிப்படும். அதனாலதான் பாருங்க, சர்ச்சைக்கு போறான் ஆனா ரவுடி மாதிரி பண்றான் பாருங்க சொல்லுவாங்க. சர்ச்சைக்கு போறான் எனக்கு நானும் தெரியும் பா, எப்ப பாரு அந்த பிள்ளைய ஒரு மாதிரியாவே பார்க்கணும். சர்ச்சைக்கு போறான் மறுபடி பாருங்க, சர்ச்சைக்கு போறான் ஒரு மார்க்கமா தான் இருக்கான். சர்ச்சைக்கு போறான் ஆனா சர்ச்சுக்குள்ளேயே போக மாட்டான். காரணம் என்ன? இவன் ஆராய்ச்சி மாறி போயிருது. ஆராய்ச்சி மாறி போன உடனே அவருடைய இருதயம் புள்ள தவறான சிந்தனைகள் தவறான காரியங்கள் உள்ள புரிஃபுல் ஆயிருது. அவதான் அது மாதிரி உள்ள புரியாது. அதுதான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணாலும் எடுத்து வச்சேன், அது டமார்க்கு வந்துருச்சு, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே கவனிங்க, அப்ப எந்த அளவுக்கு நம்ம கிட்ட பிரச்சனைகளை சேர்த்து வைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில பிரதிபலிப்பாக வெளியில வந்துட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, அடுத்து பாருங்க. வாயினால் பேசுறதை மாமிசம் நிறைவேற்றும். வாயினால என்ன பேசுறோமோ அதுதான் நம்ம மாமிசத்துல நம்ம வாழ்க்கையில நிறைவேறிட்டே இருக்கும். அடுத்து கவனிங்க, பாவத்தில் சிக்கிக்கொள்கிறோம். அதுதான் உண்மை. மறுபடியும் தேவனை அறிந்து பரிசுத்தமா வாழ்ந்த நாம பாவத்துல சிக்கிக்கொள்ள காரணம் என்னன்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். பாவத்துல சிக்கிக்கிறோம். அடுத்து பாருங்க, நான் பாவத்துல சிக்கினதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுவேன், எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கேன், நான் கொஞ்சம் சரியாகணும், என்கிட்ட கொஞ்சம் பிரச்சனை இருக்கு, நான் இன்னும் கொஞ்சம் சரியாயிட்டு அப்புறமா ஆண்டவரை பத்தி நான் பேசுறேன், அப்புறமா ஜெபம் பண்ணிக்கிறேன், அப்புறமா பைபிள் படிச்சுக்கிறேன். என்ன சரியாகும்? நீ சரியாக அவர் சரியாக அவர் சரி பண்ற யோசிச்சு பாருங்க. நம்மளை நாம் சரி பண்ணிக் கொள்கிறோமா, அவர் சரி பண்ணுகிறவராக இருக்கிறார். படைப்பாளர் யார்? சிருஷ்டிகர் யார்? இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டோம்? நம்மளை நாம சரி பண்ணிக்கிட்டோமா? என்னன்னா நான் சரி பண்ணிக்கிட்டேன், உங்களை நீங்க சரி பண்ணிக்கிட்டீங்களா? அவர் சரி பண்ணுகிறவர். ஆமென், புரியுதுங்களா? ஆனா நான் இன்னும் சரியாகணும், நான் பரிசுத்த பாதையில் நடத்த ஆரம்பித்த பிறகுதான் பைபிள் உட்காந்து படிக்கணும். அது வரைக்கும் நான் பிசி, ரொம்ப பிசி. பாருங்க, அடுத்து ஜெபம் பண்றேன், அதுக்கப்புறம் நான் ஜெபம் பண்றேன், நான் சரியானதுக்கு அப்புறம் சர்ச்சைக்கு போறேன், நான் சரியானதுக்கு அப்புறம் இயேசுவை சொல்றேன். இயேசுவை சொல்றதுக்கு நீ சரியாகிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வாலிப வயசுல நீங்க சிந்திக்க வேண்டிய விஷயம். அதுக்காக தான் இந்த இளைஞர் எழுச்சி முகாம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சது. காரணமே தான் இளைஞரா இருந்து கொண்டு யோசிச்சு பாருங்க, கண்ணு தெரியல, கண்டு தெரியாத ஒரு மனுஷன் ஏன் குறைவு அவர் பேச, அவர் குறைவு அவர் பேசலீங்க. நான் நல்லா தான் இருக்கேன், இயேசு என் வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறான்னு சொல்றாரு. எல்லாமே நல்லா இருந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேள்வி நமக்கு வருதா இல்லையா? புரியுதுங்க நான் சொல்றது, நல்ல கவனிங்க. அதனால நான் சரியாயிட்டு ஒரு விஷயத்தை பண்றேன் அப்படிங்கிறது உண்மையிலே தனக்குத்தானே தடையை உண்டாக்கி கொண்டு செயல்படாமல் பின்னும் பின்மாற்றத்துக்குள்ள உள்ளாகிறதுக்கு காரணமே இதுதான். அதுக்கப்புறம் போய் நான் வந்து எப்படி போய்
ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் பாதத்தை தொட முடியும். 12 வருஷம் உதிர போக்கு. இங்க பொம்பளை பெண்கள் வந்து மாதவிடாய் வந்து தீட்டு பொதுவா, ஆனா 12 வருஷம் மாதவிடாய் ஒரு பொம்பளை இல்ல, ரத்தம் போயிட்டே இருக்கு. அவங்க இயேசுவை தொட்டா, தீட்டு உள்ளவ இயேசுவை தொட்டா அவ சுகமான. நான் சொல்றது புரியுதுங்களா? தெளிவா புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. நல்ல கவனிங்க. அப்ப உனக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி தள்ளி இருந்தா சரியாகாது. நல்ல கவனிங்க. தடையை உண்டாக்கி கொண்டு செயல்படாமல் பின்மாற்றத்திற்கு உள்ளாகிறார்கள். பாவ சிந்தனை உள்ளே வரும் பொழுது அதை உடனே வெளியில தாக்கணும். ஒரு சிந்தனை வருது, உள்ள வருது, ஒரு பாவ சிந்தனை வருது. என்ன சிந்தனை வருது? சில பேருக்கு என்ன குற்றமான சொல்லி தெரியுமா? ஒரு ஆண்டி போனிச்சா அப்படி போகும்போது ஒரு சைடு இடுப்பை பார்த்துட்டேன், அது வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆச்சு. அப்படி நான் தப்பு பண்ணிட்டேன். தப்பு இல்லை. நீ வந்து எப்படி சொல்றது, யதார்த்தமா ஒரு முறை ஒரு விஷயத்தை நீ பார்க்கறதோ கண்ணுல படுகிறது பாவம் இல்ல, திரும்ப திரும்ப பார்க்கற பத்தி அதுதான் பாவம். பார்த்த உடனே அடுத்தது சிந்திச்சிடணும். பார்த்ததை குறித்து அதை தொடரும் சொல்லி இந்த நாடகம் போல அதை கண்டினியூ பண்ணி அப்படியே அடுத்து இப்படியா அப்படியா அப்படின்னு கற்பனை பண்றாங்க பாத்தீங்களா, அதுதான் பாவம். நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லா கவனிங்க. அப்ப பாவசந்தனை உள்ள வரும்போது அதை உடனே வெளியில துரத்திடணும். துரத்திட்டு பாவ போராட்டம், இது பாவம் அல்ல, பாவ போராட்டம் அவ்வளவுதான், தூக்கி போடணும். அடுத்து அதே நேரத்தில் பாவ சிந்தனை உள்ளே வரும் பொழுது அதற்கு அனுமதி கொடுத்து அதை தொடர்ந்தால் தான் பாவம். அதான் சொல்ல அடுத்து பாருங்க. நல்ல கவனிங்க, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாழ்க்கையில வரக்கூடிய அதாவது பக்கத்துல சாராயம் சொல்றாங்க, அந்த பாடம் எனக்கு பட்டு, அந்த பாடம் எனக்கு பட்டுச்சா லேசா அப்படி மோதிட்டுனா அது எனக்கு பாவம் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு குற்ற மனசாச்சு கூட சில பேருக்கு வந்து இல்ல. அவன் கிராஸ் பண்ணி போகும்போது ஒரு வேலை வாழ அடிச்சுனாக்க என்ன சம்பந்தம் இருக்கு? நான் சொல்றது புரியுதுங்களா? தவறு என்பது எதர்ச்சியா ஒரு தடவை நடந்துருச்சு, ஏதோ கண்ணுக்கு முன்னாடி கிராஸ் ஆயிருச்சு, செல்போன்ல இப்படி இப்படி மாத்தும் பொழுது பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு காரியம் வந்துருச்சு, உடனே அதையே லைக் பண்ணி திரும்ப 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 தொடர்றோம் பாத்தீங்களா, அது தாங்க பாவம். அதை சீனு சொல்லி அடுத்து நெக்ஸ்ட் தள்ளுறோம் பாத்தீங்களா, அது பாவமே இல்லை. சொல்ற புரியுதுங்களா? வரணும், வர்றதை தூக்கி தள்ளி போடணும், அவ்வளவுதான். நல்லா கவனிங்க, நான் இதுக்கு தான் வச்சிருந்தேன். இன்னொன்னு சொல்றேன், இன்னும் குற்ற மனசாட்சியில் இருக்கிறவங்க திரும்பி நான் பாவத்தில் இருக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றது என்ன தெரியுங்களா, உடம்பு நாத்தம் அடிக்கும், உடம்பு நாத்தம் அடிக்கும், ஒரு வாரம் குளிக்கல. நல்ல கவனிங்க, ஒரு வாரம் குளிக்கல. தண்ணி இருக்கு, சோப்பு இருக்கு, குளிச்ச நாத்தம் போயிடும். பாத்ரூமுக்குள்ளே போகாம என் நாத்தம் சரியானதுக்கு அப்புறம் நான் போய் குளிக்கிறேன்னு சொல்றேன், அறிவாளி ஒன்னா நம்பர் முட்டாவை சொல்ற சரியா இல்லையா? ஒன்னா நம்பர் முட்டா. பாத்ரூம் இருக்கு, தண்ணி இருக்கு, சோப்பு இருக்கு, உள்ள போய் குளிச்சாதான் நாத்தம் போகும், சரிதானே? நல்லா கவனிங்க, நான் அப்படி பேசுறேன்னு நீங்க இனிய தப்பா நினைக்க மாட்டீங்க. நான் அதை கூட சரியா தான் நான் சொல்றேன், ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும்னு தான் நான் பேசிக்கிட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க தயவு செய்து. அதனால தயவு செய்து, நான் சரியாயிட்டு, நான் சரியாயிட்டு, நான் சரியாயிட்டு, அதுக்கப்புறம் நான் ஆண்டவருக்குள்ள வரேன். நீ ஆண்டவருக்குள்ள வந்தாலே அவனால சரியாயே ஆக முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஏதோ வகையில சூழல் உனக்கு பிரச்சனையை சந்திச்சுட்டு நீ பின்னாடி போயிட்ட, என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நீ நினைக்கிற, பரவாயில்ல தூக்கி போடு, மறுபடியும் வா, திரும்ப திரும்ப வா, திரும்ப திரும்ப வா, உள்ள வா, அப்புறம் குடி. எவ்வளவு நாளைக்கு நீ திரும்ப திரும்ப தப்பு செய்ய முடியும்னு நினைக்கிற? கொஞ்சம் நாளைக்கு தான். அதுக்கப்புறம் அந்த தவறை உங்களால செய்யவே முடியாது, பாத்துக்கோ, செய்யவே முடியாது. நான் அப்படி பிடிச்சதுனாலதான் நீங்க உங்களுக்கு முன்னாடி மைக் பிடிச்சு பேசிட்டு இருக்கேன். என் சொந்த பந்தங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் எந்த அளவுக்கு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனா தச்சுக்கிட்ட போனேன், ஆனா இயேசுவை பிடிச்ச பிடிய மட்டும் உடலீங்க. நீ எல்லாம் பயப்படுத்து எதுக்கு போறான்னு கேட்டாங்க, நீ எதுக்கு சர்ச்சுக்கு போறன்னு கூட கேட்டாங்க. அப்படி சார்ந்த சொருமை சொருமையமான இயேசுவை வணங்குற நீயா இப்படி இருக்கேன்னு சொல்லி தான் கேட்டாங்க. ஆனாலும் நான் இயேசுவை மட்டும் விடாததுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? நம்ம கிட்ட இருந்து மாறிட்டு நான் நம்ம என்னன்னாலே மாத்திக்கிட்ட அப்புறம் இயேசுகிட்ட போறேன்னு சொல்ற எந்த மனசாலும் மாறவே முடியாது. ஆனா நான் எந்த சூழல் இருந்தாலும் இயேசுவை மட்டும் நான் விடமாட்டேன்னு சொல்லி திரும்ப 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 நீ அவரோடு உறவு வைத்துக் கொள்ளும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் மாறிவிடும். உங்களால் பாவம் செய்ய முடியாது, தவறு செய்ய முடியாது.